ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். வீட்டில் இருக்கும் சுபிக்ஷம் குறைய, வீட்டை தரித்திரம் பிடிக்க நிறைய காரணங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்கு மிக மிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமான சில விஷயங்களை, சில தவறுகளை நம் வீட்டில் செய்யவே கூடாது. அது எந்தெந்த தவறுகள் என்பதை பற்றி தான் இப்பதிவில் பார்க்கவிருக்கிறோம். இந்த தவறுகள் உங்களுக்கு சரி என்று பட்டால், சாஸ்திரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த விஷயங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளலாம். முதலில், ஒரு வீட்டில் சுபிக்ஷம் குறைய தரித்திரம் தலை தூக்க காரணம் பிறகு என்று சொல்லப்படும் இந்த ஒரு வார்த்தை தான். பிறகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நம் வாழ்க்கையே பின்னோக்கி தள்ளிவிடும். எந்த வேலையாக இருந்தாலும் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் செய்து முடித்து விட வேண்டும். அந்த வார்த்தையானது சோம்பேறித்தனத்தை குறிக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் பிறகு செய்யலாம் அப்படின்னும் போது அது நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கிறது. அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, நாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் நம்ம வாழ்க்கையில் தவிர்க்கணும். இரண்டாவதாக, வீட்டில் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தான் பயன்படுத்திய எச்சில் பாத்திரங்களை அப்படியே உலர வைக்கக்கூடாது. அதாவது சில வீடுங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும், அதை குடிச்சிட்டு அதை அப்படியே டேபிள் மேலே வச்சு காய விட்டுருவாங்க. அதுக்குள்ளே இருக்க அந்த டீ காஃபி எல்லாம் காய்ந்து போயிருக்கும். அப்படி காய விடக்கூடாது. அதை உடனே கழுவி அந்த இடத்துல வந்து எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சிடுங்க. அப்படி ஒரு வீட்டில் அப்படியான எச்சில் பாத்திரங்கள் உலர்ந்து இருந்தால் அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் வற்றிவிடும், உலர்ந்துவிடும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மூன்றாவதாக பார்த்தா, சிலருக்கு நகம் கடிக்கும் பழக்கம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்க கை விரல்களில் இருக்கக்கூடிய நகத்தை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் வந்து எச்சில் செய்வதற்கு சமமான ஒரு விஷயந்தான். அவ்வாறான பழக்கம் இருந்தால் அதை உடனடியாக திருத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த பழக்கமானது உங்களுக்கு தரித்திரத்தை தேடித்தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை செய்திருந்தால் பரவாயில்ல, இனியாவது இந்த தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருத்தி பாருங்கள். உங்கள் வாழ்வில் வரக்கூடிய வித்தியாசத்தை சில நாட்களிலேயே உங்களால் நிச்சயமாக உணர முடியும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.